நண்பர்களே வணக்கம். இந்த தியானங்கிறது வந்து ஒரு செயல்முறை, ஒரு சாதனை முறை. அது நாம எத்தனை தூரம் முறையா பயிற்சி செய்யறோமோ அதுக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும். ஆனா இந்த ஞானங்கிறதுல நம்ம சொல்றதெல்லாம் இங்க செயல் எல்லாத்தையும் விட்டுடுறது, புறக்கணிக்கிறது, முயற்சி எல்லாத்தையும் விட்டு விட்டு செயலற்று சும்மா இருக்கிறது. இங்க செயல்ங்கிறது வந்து புறச்செயலை குறிக்கல. அதே மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறதும் அகத்தளவுல செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்ப அந்த இளம் டாக்டருக்கு வந்து சில அரிய சக்திங்கெல்லாம் வந்தது நம்ம சொன்னோம். அத அந்த சக்தியெல்லாம் வந்தது தெரிஞ்ச உடனே அவரை தெரிஞ்சவங்க மத்தியில அந்த டாக்டருக்கு ரொம்ப மரியாதையும் வரவேற்பும் கூட ரொம்ப கூடிக்குச்சு. ஆனா கூட அவரு வந்து தனக்கு கிடைச்ச அந்த சக்திங்களை விடவும் ஞான தெளிவுதான் ரொம்ப சிறப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதையதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இந்த கிரியா யோக பயிற்சி, ரொம்ப தாந்திரீக சாதனை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்திருக்கிறாரு. இதனால வேற சித்துக்கள் எல்லாத்தையும் கூட அனுபவ சிறியா அனுபவிச்சு அந்த அபூர்வ சக்தியை பத்தி எல்லாம் கூட ரொம்ப சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி சித்து எல்லாமே நம்மள ரொம்ப மோகங்கள்ல செஞ்சிடும், அதனால அது மேல நம்ம ரொம்ப பற்று வைக்க கூடாதுன்னு கூட அவரு எச்சரிக்கையாகவும் சொல்றாரு. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நம்ம பகவத் ஐயா கிட்ட அவரை பாக்கிறதுக்கு வராங்க. அந்த காலத்துல ஐயா வந்து வக்கீல் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா பேர் வந்து பாப்பாசாமி. ரமணரோட தங்கி இருந்ததா கூட அவங்க சொல்றாங்க. அவங்க பிறப்பால வந்து கிறிஸ்டின். அவங்க அவங்க வந்து ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கிறப்பவே அவங்களுக்குள்ளார ஆஞ்சநேயரோட சக்தி நிலை வந்து அவரையும் அறியாம இறங்கிடுது. அப்ப இருந்தே அவங்களுக்கு வந்து பலவிதமான சக்தியோட இருக்காங்க அவங்க. அதனால ரொம்ப பேரு அவங்கள வந்து தெய்வம் மாதிரியே வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் தன்னோட சக்தியால தன்னை தேடி வர பக்தர்கள்ட்ட குறையெல்லாம் கேட்டு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீக்கிட்டு வராங்க. மண்ணை பொண்ணாக்குறது, ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றது, நோயை குணமாக்குறது, இது மாதிரி பல அரிய சக்திகள்லாம் அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து நம்ம ஐயா சந்திக்க வரப்ப அவங்க வயசு கிட்டத்தட்ட ஒரு 80 தாண்டிடுச்சு. இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியமா தான் இருந்திருக்கிறாங்க. ஐயாவும் அவங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் வந்து என்கிட்ட அடிக்கடி தகராறு பண்ணி தொந்தரவு பண்றதால காவல்துறையில வந்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அதனால அந்த ஆள் மேல நீதிமன்றம் மூலமா எதனாச்சும் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததா ஐயா கிட்ட சொல்றாங்க. ஐயா வந்து அவரோட சக்தி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்ததால அவரும் ரொம்ப வியப்பா அந்த அம்மா கிட்டயே, நீங்களே ரொம்ப சக்தி மிகுதியா இருக்கிறீங்க, பக்கத்து வீடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு போலீஸ் கோர்ட்டு அது மாதிரி எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தான் ரொம்ப வேடிக்கையானது. அதை வந்து நாளைக்கு சொல்றோம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இப்படி ஒரு 80 வயசு பாப்பாசாமிங்கிற தெய்வ சக்தி உள்ள அம்மா வந்து ஐயா கிட்ட ஒரு உதவி கேட்டு வராங்க. ஐயா வந்து அவங்க கிட்ட, நீங்களே ரொம்ப சக்தி மிகுந்ததா இருக்கீங்களே, பக்கத்து வீட்டுக்காரனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வக்கீல்னு சொல்லி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப நிதானமா, நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட அந்த அனுமான் சக்தி இருக்கிறது உண்மைதான், இப்பவும் கூட இருக்குது. இப்ப கூட அனுமான் சொல்றாரு, நீ உத்தரவு கொடுத்தா அந்த வம்பு பண்றவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது ரொம்ப பெரிய பாவம், அதெல்லாம் வேண்டான்னு நான் விட்டுட்டேன். நான் இந்த மாதிரி சக்தியெல்லாம் பயன்படுத்தி என்கிட்ட வந்த பல பேர்த்துக்கு உதவி இருக்கேன். யாரு என்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன் கொலை குற்றம் செஞ்சுட்டு வந்தவனை கூட என்கிட்ட தஞ்சவன் வந்துட்டானாக்க விடுதலை வாங்கி கூட கொடுத்துருக்கேன். இப்படி என் சக்தியை வந்து என்னை அண்டி வந்த எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனா அது எல்லாமே இப்ப வந்து கர்ம வினையா என்கிட்ட வந்துடுச்சு. அதனால நான் இப்ப வந்து என் சக்தியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அதையெல்லாம் பயன்படுத்தாம எங்க ஊர்ல ஒருத்தரோட தென்னந்தோப்புல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு கூலி வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற கொஞ்ச தொகையை வச்சு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சரித்திரத்தை சொல்றாங்க. அவருக்கு கூட உதவியா வந்திருந்தவரு கூட ஒரு வயசானவரை தான் தெரிஞ்சு இருக்காரு. அவரு யாருன்னு ஐயா விசாரிச்சு பார்த்தா
அது ஐயாவோட தூரத்து உறவினர்னு தெரியுது. அவரோட கதையை விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரு வந்து இன்னும் அது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. அவர் வந்து ஏழாம் வயசுல இருக்கிறப்ப வம்பு வழக்குன்னு இருந்திருக்கிறாரு. அவரோட 18 வயசுல வந்து நெருக்கி ஒரு 18-20 கேஸுக்கு மேல அவர் மேல இருந்திருக்குது. அந்த காலத்துல பாப்பாசாமிங்கிற இந்த அம்மாவுக்கு எல்லாரும் மரியாதை தரத பார்த்து மரியாதை கொடுத்து யானை மேல எல்லாம் கூட வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த அம்மாவை ஊர்வலம் போயிருக்காங்க. அது வந்து இந்த 18 வயசு போக்கிற்கு பிடிக்காம இருந்திருக்குது. இந்த பாப்பாசாமி ஏமாத்துக்காரி, ஒரு சக்தியும் அவளுக்கு கிடையாது, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. இந்த பாப்பாசாமி வந்து இளம் பெண்ணா இருந்தா கூட அந்த அம்மா எப்பவுமே யாராச்சும் ஒரு பொண்ணோட இடுப்புல தான் ஏறி உட்கார்ந்துருப்பாங்களாம். அந்த சுமக்கிற பொண்ணுங்களுக்கு கூட அது கனமா இல்லாம இன்னும் இளவும் பெஞ்சு தலானிய தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே இந்த பாப்பாசாமிய இடுப்புல தூக்கி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப அந்த இளைஞரோட சவாலை வந்து பாப்பாசாமி ஏத்துக்கிறாங்க. பந்தயம் என்னன்னாக்க, ராவணன் தர்பார்ல அங்கத வந்து தன்னோட காலை நட்டு வச்சுக்கிட்டு அதை யாருனாச்சும் அசைச்சு காட்டுங்கன்னு சவால் விட்ட மாதிரியான ஒரு சவாலா போயிடுது. அதாவது பாப்பாசாமி வந்து தரையில வந்து தன்னோட காலை ஊன்றி வச்சுக்கிட்டு அதை அசைச்சு காட்டணும்னு சொல்லி சவால் விடுறாங்க. அந்த இளைஞர் வந்து நல்ல வலுவானவர், சவாலை ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அசைச்சிட்டனாக்க நீ மோசக்காரின்னு சொல்லி ஒத்துக்கணும், அசைக்க முடியாட்டி நான் வந்து உனக்கு வாழ்நாள் அடிமையா இருந்து தொண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில அங்க என்ன நடந்ததுன்னா, இந்த அங்கதங்கதை தான் அங்க நடந்துச்சு. பாப்பாசாமியோட காலை வந்து அணு அளவு கூட அசைக்க முடியல. காலை விட்டுட்டு சரிதான், கால் ரொம்ப அழுத்தமா வச்சிருக்கோம் சொல்லி காலை விட்டு கையை பிடிச்சி இழுத்து பாக்குறாரு. உடம்ப தள்ளி தள்ளி பாக்குறாரு, ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இத்தனைக்கும் பாப்பாசாமி வந்து தன்னோட துணைக்கு வந்து எதை கூட பிடிச்சுக்க கூட இல்ல. அவங்க பாத்துக்கு நின்ன நிலையில அப்படியே அசையாம நிக்கிறாங்க. எத்தனை போராடியும் முடியாததுனால தன்னுடைய தோழிய இந்த போக்கிட்டு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய பாப்பாசாமியோட சீடனாவே மாறிப்புட்டு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அப்படியே வாழ்ந்துட்டு வர்றாரு. திருமணம் கூட செஞ்சுக்காம சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுபுட்டு எல்லா அடாவிடித்தனத்தையும் விட்டுட்டு தன்னோட வார்த்தையை காப்பாத்திய ஒரு மா வீரனா அந்த அம்மாவுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு வராரு. நன்றி, வணக்கம்.